சென்னை தீவுத்திடலில் ஹோலி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ரங்தே பாசந்தி என்ற ஹோலி கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், வணக்கம். தற்பொழுது சென்னை தீவுத்திடலில் ஹோலி கொண்டாட்டம் எந்த அளவு நடைபெற்று வருகிறது? விவரங்கள். சென்னையில் ஹோலி கொண்டாட்டத்தை பொறுத்த வரையிலும் மிகப்பெரிய இதுபோல் தீவுத்திடல் போன்ற இடங்களில் மிக பிரமாண்டமாக நடப்பது வழக்கம். அந்த வகையில் இன்று கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட இளைஞர்கள் ஒரே நேரத்தில் தீவுத்திடலில் ஒன்று கூடி அவர்கள் ஹோலி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த இடமானது முழுவதும் வண்ணமயமாகவும், அதே சமயம் ஹோலி கொண்டாட்டத்தின் போது இந்த இடத்தில் கலர் பவுடர்களை ஒவ்வொருவன் மீது தூய் வீசிக்கொண்டு கொண்டாடுவது மட்டும் இல்லாமல் இங்கு ரெயின் டான்ஸ் என்ற பெயரில் நீரூற்றுகளையும் செயற்கை நீரூற்றுகளையும் வைத்து அதில் நனைந்து வந்து அவர்கள் மகிழ்ச்சியாக பாடல்களுக்கு நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றனர். இந்த இடம் முழுவதுமே கிட்டத்தட்ட மிகவும் ஒரு வண்ணமயமான ஒரு காட்சியையும் இங்கு அளிக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த இடத்தில் டிஜே இன்றைய முழுவதுமாக நடைபெறக்கூடிய இந்த ஹோலி கொண்டாட்டத்தில் டிஜே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இங்கு வந்திருப்பவர்களுக்கு மதியம் சாப்பாடு முதற்கொண்டு அனைவரும் இந்த இடத்தில் ஒன்று கூடி இன்று முழுவதும் கொண்டாடுவதற்காக இங்கு ஒன்று சேர்ந்திருக்கின்றனர். இந்த இடத்தில் ஆண் பெண் என்ற எந்த விதமான பேதமின்றி ஒரே இடத்தில் ஒன்று கூடி அவர்கள் யார் என்றே தெரியாத மக்கள் மீது கூட வண்ணப்பொடிகளை தூவி அவர்கள் ஹோலி வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது.